हाई फ्रेंड्स इनकी नम्म आया सिंपल किचन तेंगा पाल सादम एप्डी सेलन्दा पाकपोरो रोम सिंपला वो हेल्थी आना फुड वैच्च पुन आत्त कुड़िया तेंगा पाल सादत सिंपल लंच मेनु इनकी नम्म पाकला सो अदुक्कु एन्नेन्ना वेणुम्रदा पात्तुक्कलांगा ना और पेरिय साइज तेंगावा कट पण्णि अरच्चि ना पाल एडुत्तु वच्चिरुक्केन अदोड रेंडु मीडियम साइज अलवुक्कु वेंगायत्त नरक्कि वच्चिरुक्केंग रेंडु एलक्का मराठी मूक्कु रेंडु கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சம் எடுத்துருக்கேங்க மூணு பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு ஒரு சின்ன தக்காளி அது ஆப்ஷனல் தான் நாலு பச்சை மிளகா 20 பல்லு பூண்டு சோம்பு ஒரு 7 வந்து முந்திரி தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்கேங்க ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அடுப்பில் நான் குக்கரை வச்சுருக்கேன் அதோட 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி 4 பேர் அளவுக்கு செய்ய போகிறேன் சாப்பாடு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதோட சோம்பு கரம் மசாலா ஐட்டம்ஸ் கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் நான் போட்டேங்க பிரிஞ்சி இலையும் போட்டேன் அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணட்டும் அதோட பூண்டு உரித்து வச்ச நம்ம பூண்டு இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணிடலாம் எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு பச்சை மிளகாவையும் நம்ம போட்டுடலாங்க பூண்டு வந்து நம்ம தேங்காய் பாலோட நல்லா வேக வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ வந்து வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும்னு தேவையில்லைங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதோட ஒரு கொத்து கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனால் போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போது சின்ன தக்காளியை நான் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா அதை ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேங்க ஸோ ஹாஃப் அன் ஹவருக்கு பிஃபோராகவே நான் ஊற வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் இன்றைக்கி வீட்டு அரிசியில் தாங்க நான் இது செய்ய போகிறேன் ஸோ அதனால் வீட்டு அரிசி நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் பிரியாணி அரிசிலையும் செஞ்சிடலாம் ஸோ இந்த வீட்டு அரிசியும் போட்டுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் தேங்காய் பால் நீங்கள் இப்போது எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 பங்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஸோ நான் தேங்காய் பால் அளவுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பூண்டு நம்ம வந்து இந்த தேங்காய் பாலையே வேகிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க நம்ம இப்போது 3 விசில் மட்டும் விட்டுட்டால் போதும் ரெடி ஆகிடும் நம்ம தேங்காய் பால் சாதம் இதை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சுட சுட நம்ம தேங்காய் பால் சாதம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான லஞ்ச் மெனு இது கடைசியாக நம்ம நெய்யில் முந்திரி போட்டு வறுத்து மேலே ஆட் பண்ணிடலாங்க ஸோ ரொம்ப சிம்பிளான ஈஸியான லஞ்ச் மெனு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள் தேங்க்யூ